ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். ஆர்க் நேம் இல்லாம 6 எபிசோட்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். அது 121 to 126 தான். ஆக்சுவலா அதுவும் இட்டாச்சி பர்சூட் மிஷன் ஆர்க்ல ஒரு பார்ட் தான். இந்த சீசன் கம்ப்ளீட் ஆக இன்னும் ரெண்டு ஆர்க் இருக்கு. எபிசோட் 127ல இருந்து 133 வரைக்கும் டேல் ஆஃப் ஜிராயா த கேலண்ட் அப்படிங்கிற ஆர்க்க தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 127 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே டேல்ஸ் ஆஃப் கட்சி நிஞ்சா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோசன் ஜிராயா ஒரோச்சி மாறு சுடாடை மூணு பேத்துக்கும் பெல்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாரு. என்கிட்ட ரெண்டு பெல்ஸ் இருக்கு, அதுக்கான அர்த்தம்னு ஹீரோசன் சொல்ல வரும்போது ஒரோச்சி மாறு எங்க எல்லாம் மூணு பேத்துல ரெண்டு பேர் தான் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி கேட்பான். கரெக்டா சொன்னேன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஜிராயா இதுல மட்டும் நான் பாஸ் ஆயிட்டனா என் கூட வெளியே வருவேன்னு சொல்லி சொன்னாரே கிட்ட கேட்பான். சப்போஸ் தோத்துட்டீனா என்ன தொல்ல பண்ணாம இருன்னு சொன்னாரே. ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குன்ட்டு ஜிராயா போய் டிராப்ல மாட்டிக்குவான். ஒரோச்சி மாறுவும் சுனாடையவும் பெல் எடுத்துருவாங்க. தோத்துட்டீல இதுக்கப்புறம் தொல்ல பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரே. அடி போடி பிளாட் செஸ்ட்னு திட்டிடுவான். செம கடுப்பாவ சொன்னாரே. ரெண்டு பேரும் அடிச்சுக்காத பார்த்த ஹீரோசன் போதும் போதும் ஒரோச்சி மாறு சுனாடை இங்கே கிளம்ப ஹீரோசன் அது ஒன்னால முடியாதுன்ட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான விதி இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு மிருகத்தோட பின்னி பிணைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லவும் எது எனக்கான மிருகம்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடி சக்கராவை உருவாக்கி சீல் பண்றதுல திறமையானவனா இருக்கணும் அப்படின்னு ஹீரோசன் சொல்லவும் இன்னுமே ட்ரைனிங்கான அழுத்துக்குவான் ஜிராயா. ஹீரோசன் ஜிராயா கிட்ட பயிற்சி மட்டும்தான் உனக்கான பதிலா இருக்கும்பாரு. இதுக்கு அப்புறமா ஹீரோசனோட வாய்ஸ் ஓவர் கேட்கும். அந்த நாளுக்கு அப்புறமா அதிகப்படியா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான்ங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஜிராயா அதிகப்படியான சக்கராவை உருவாக்குறது சயின்ஸ் மேக் பண்றதுங்கிற விஷயத்தான் கத்துக்கிட்டு ரொம்பவே ஹார்ட் கோரான ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அதுவும் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்காக. நான் எப்பதான் அந்த கான்ட்ராக்ட் போட தயாராகணும் அப்படின்னு படுத்துட்டு எதுக்காக இவ்வளவு கஷ்டமான ட்ரைனிங் எல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு கண்ணை மூடி திங்க் பண்ணும் போது சுனாடே எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு இருக்கானா உன்ன மாதிரி காஜியா இல்லாம இருக்க ஒரோச்சி மாறுவோ நான் சூஸ் பண்ணிட்டு போவன்பா. தலைவன் டக்குன்னு எந்திரிச்சு பதில் சிம்பிள் தான், நான் அல்டிமேட்டான ஷினோபி ஆனா சுனாடேவே தோக்கடிக்கிற இடத்துக்கு வந்துருவேன், விஷயங்கள் செட்டில் ஆயிருச்சு, நேரத்தை வீணடிக்க போறது இல்லைன்னு செம எக்ஸைட் ஆயிருப்பான் ஜிராயா. ஜிராயா ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்த ஹீரோசன் ஷினோபி ஆகிறக்கான அவனோட பர்பஸ் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் போலன்னு திங்க் பண்ணுவாரு. தலைவன் என்ன நினைச்சானு நமக்கு தானே தெரியும். ஜிராயா எந்திரிச்சிட்டு சுனாடைட் மட்டும் இல்ல எல்லா பொண்ணுகளையும் என் வசம் இழுப்பேன் பாத்திரலாம், என் சக்கராவை கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்ட்டு சீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. போர் டாக் பர்ட் மங்கி ஷீப்னு கான்ட்ராக்ட் போடாம டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக் பண்ணக்கூடாதுன்னு பயங்கரமா கத்துவாரு ஹீரோசன். ஜிராயா சமனிங் ஜூட்ஸோ பண்ணிடுவான். ஹீரோசன் வந்து பார்க்கும் போது ஜிராயா இருக்க மாட்டான். ஜிராயா டோட்ஸோட இடமான மவுண்ட் மியோபோக்கு போயிட்டு எங்க இருக்குன்னு பார்க்கும் போது காமா பூண்டான் ஸ்னேக்க பாத்துட்டு அப்படியே இருங்க, நான் தான் கிரேட் மாஸ்டர் ஜிராயா, இந்த சண்டை எடுத்துக்கு போறவன் அப்படிங்கும் போது ஸ்னேக் அட்டாக் பண்ண வந்திருக்கும். தலைவன் வாழை புடிச்சு சுத்தி வீசி இருப்பான். சாதிச்சிட்டேன் அப்படின்பா காமா பூண்டா ஆச்சரியத்தோட மனுஷ குழந்தையன்னு பாக்கும். என்ன பேசுற தவளையான்னு பாப்பான் ஜிராயா. ஒரு மனுஷன் மவுண்ட் மியோபோக்கு வந்திருக்கான், திங்க் பண்ணி பார்த்தா இதை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு காமா பூண்டா சொல்லும் போது எதை பத்திங்க மாதிரி ஜிராயா பாப்பான். காமா பூண்டா ஜிராயாவை லார்ட் போக்கஸ் ஆக்கு கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அந்த மனுஷ குழந்தை வந்துட்டான்னு சொல்லுவான். எப்படியோ இப்பனாவது வந்தேன்பாரு லார்ட் போக்கஸ் ஆக்கு. என்ன என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேப்பான் ஜிராயா. ஆமா, ஏன்னா நீ வருவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், கிரேட் லார்ட் எல்டர் நீ வருவேங்கிற விஷயத்த ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அப்படின்னு ஃபூக்கஸாக்கு சொல்லவும் மவுண்ட் மியோபோக்கு ஒரு சின்ன பையன் வருவான். நான் அந்த பையனுக்கு டோட் பவர்ஸையும் தீர்க்க தரிசனத்தையும் கொடுக்க போறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கனவு தான் எனக்கான கனவுன்னு சொல்லிட்டு என்னோட சொந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்ன விஷயங்களை எல்லாம் பிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. நான் தான் அந்த பையன்னா எனக்கான தீர்க்க தரிசனம் எதுவா இருக்குன்னு சொல்லி கேட்பான் ஜிராயா. எனக்கு தெரியாதுன்னு ஃபூக்கஸாக்கு சொல்லவும் தெரியாதான்னு கேட்பான் ஜிராயா. இங்க இருந்து நீ பயிற்சி எடுக்கணும், கிரேட் லார்ட் எல்டரோட தீர்க்க தரிசனத்துக்காக காத்திருக்கணும் அப்படின்னு ஃபூக்கஸாக்கு சொல்லவும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிற முடிவை நான் எடுத்துட்டேன், பெண்கள் மத்தியில பாப்புலரா இருக்கணும்னு நினைக்கிறேன், தவளைகளுக்கு மத்தியில இல்ல அப்படின்பா குறை சொல்லாத இதுதான் உன் விதின் பாரு ஃபூக்கஸாக்கு. என் விதியான ஆச்சரியமா கேட்பான் ஜிராயா. ஆமா, ஏன்னா நீ மவுண்ட் மியோபோக்கு வந்திருக்கீல்ல, கிரேட் லார்ட் எல்டர் சொன்னபடி நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்கிறக்கு இதான் சாட்சி அப்படிங்கவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனான்னு ஜிராயா சந்தோஷப்பட்டு இங்கேயே பயிற்சி எடுத்து ஸ்ட்ராங் ஆக போறேன்னு கியூரியஸ் ஆவான். இதுக்கு அப்புறமா ஹீரோசனோட வாய்ஸ் ஓவர் இருக்கும். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஜிராயா மவுண்ட் மியோபோக்கு டோட்ஸோட லேண்ட்லயும் ஹிடன் லீஃப்லயும் டைமை பிரிச்சுக்கிட்டான். சின்ன வயசுலயே அவனோட
நாட்களை சேஜ் ஜுட்ஸு அப்புறம் நிஞ்சுட்ஸுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இருந்தாலும் ஜிராயா ஒரோச்சி மாறு சுனடையை விட ஒரு படி கீழே தான் இருப்பான். ஜிராயா என்னமோ ஆரம்பிச்ச அளவுக்கு சிம்பிள் இல்லை என்பாரு இருசன். சுனடை பாறையவே ரெண்டா உடச்சிருப்பா. காது கிட்ட போய் எசக்க பசுக்கா ஒன்னு சொல்லி ஜிராயா அடி வாங்கி பறப்பான். லார்ட் ஃபோகஸாக்கு அதீதமா ஜிராயாவை நம்புவாரு. தலைவன் பாறையை தூக்கி இருப்பான். ஜிராயாக்கு டோட்ஸோடான கான்ட்ராக்ட போட வைக்கிறது லார்ட் ஃபோகஸாக்கு தான். ஜிராயா அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் காட்டுவாங்க, நான் இங்க வந்ததுல இருந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன், ஆனா சுனடை எப்பவும் போலதான் இருக்கா. அதுன்னு மட்டும் இல்லாம நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தனா கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்றது மட்டும் தான் என் பர்பஸா இருக்குமா என்ன, நான் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு திங்க் பண்றதுக்கான ரீசன் அது ஒண்ணுதானா அப்படின்னு ஜிராயா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது காமா பூண்டா ஜிராயான்னு கூப்பிடவும் என்னன்னு வந்து கேட்பான். கிரேட் லார்டு எல்டர் கூப்பிட்டு இருக்காரு அப்படிங்கவும் நெஜமாலுமான்ட்டு ஷாக் ஆவான். உனக்கான தீர்க்க தரிசனம் சொல்றதுக்குதான் வெயிட் பண்றாருங்கவும் நெஜமாலுமான்ட்டு எக்ஸைட் ஆவான். ஜிராயா என்ன கூப்பிட்டீங்களாமேன்னு கேட்கவும் ஆமா நீ யாருன்னு கேட்பாரு லார்ட் ஃபோகஸாக்கு. அது ஜிராயா, நீங்க சொன்ன ஹியூமன் சைல்டு பாரு, இந்த லார்டு எல்டர்னு சொல்றவர் பேரு காமா மாறு, அதனால காமா மாறுனே கூப்பிட்டுக்கலாம். ஓ நீயா நல்லாவே வளர்ந்துட்டியாங்கவும் ஷீமா நீ தானடா கூப்பிட்ட கெல்ட் பயிலை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. ஃபோகஸாக்கு என்ன இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி சத்தம் போடுவாரு. ஃபோகஸாக்கு ஷீமாவை மானு செல்லமா கூப்பிடுவாரு. காமா மாறு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு பாரு. ஆமா அப்புறம் நீ யாருன்னு சொல்லி திரும்ப கேட்கவும் ஜிராயாக்கு மனசே இருக்காது. ஃபோகஸாக்கு ஜிராயாவை கூப்பிட்டு இப்போ லார்டு எல்டர் கனவு கண்ட உனக்கே தெரிஞ்சிருக்கும் அவரோட தீர்க்க தரிசனத்தை உங்கள்ட சொல்ல போறாரு, கவனமா கேட்டுக்கோ. சரின்பா ஜிராயா, நான் என் கனவை பத்தி உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க வக்கரமா இருக்க நீ ஒரு அற்புதமான நிஞ்சாவா மாறுவ, காலப்போக்குல உனக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு காமா மாறு சொல்லிட்டு இருக்கும் போது ஜிராயா மனசுக்குள்ள என்ன முழுக்க முழுக்க வக்கரமானவனா, இதெல்லாம ஞாபகத்துல வச்சிருப்பாரு அப்படின்னு திங்க் பண்ணுவான். உனக்குன்னு வர மாணவர்கள்ல ஒருத்தன் ஷினோபி வேர்ல்ட்ல பெரிய மாற்றத்தை உருவாக்குற ஷினோபி ஆவான், அதான் நான் என் கனவுல பார்த்தது அப்படின்னு காமா மாறு சொல்லவும் எப்படிப்பட்ட மாற்றம் சொல்லி கேப்பான் ஜிராயா. அது பெரிய ஸ்திரத்தன்மையா இருக்கலாம் இல்லைனா பெரிய அழிவா இருக்கலாம், இந்த உலகமே இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கானதா இருக்கும், இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கும் அப்படின்பாரு. என்ன அந்த ரெண்டுல ஒன்னா, அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேப்பான் ஜிராயா. அந்த புரட்சியாளனை நீதான் வழி நடத்துவ, ஒரு முக்கியமான செலெக்ஷனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுற நாள் வரும் அப்படின்னு காமா மாறு சொல்லவும் செலெக்ஷனான ஆச்சரியப்படுவான். மாற்றமானது எந்த வழியில இருக்குங்கிறது உன் விருப்பத்தை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு காமா மாறு சொல்லவும் ஜிராயாவுக்கு உடம்பே செலுத்துறோம். நான் என்ன பண்ணணும் கரெக்டான சாய்ஸை கொண்டு வரக்கு அப்படின்னு கேட்கவும் என் கனவுல நீ உலகத்தை சுத்திட்டு புக் எழுதுறோனா இந்த அப்படிங்கவும் புக்ஸா, ஆனா எதுக்காக சொல்லி கேப்பாரு ஜிராயா. அதை பத்தி எனக்கு தெரியாது, ஒருவேளை இயற்கைக்கு எல்லாத்தையும் பாக்குறக்கு உலகம் பூரா சுத்தறக்கான பயணமா இருக்கும் அப்படிங்கவும் ஜிராயா கிரேட் லார்டு எல்டர் கூப்பிட்டு உங்களோட தீர்க்க தரிசனம் எப்பயாவது நிறைவேறாம போயிருக்கான்னு சொல்லி கேப்பான். இல்ல எப்பவும் ஆனது இல்ல அப்படின்னு. காமா பூண்டா ஜிராயா கிட்ட என்ன டிராவல் பண்ண போறேன்னு கேட்கவும் ஆமா என் லைஃபோட இந்த பாயிண்ட்ல புரட்சியாளரா இருக்க ஒருத்தனை என்னால வழி நடத்த முடியாது, சரியான தேர்வு செய்யதும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போதைக்கு இந்த உலகத்துல இருக்க நிறைய விஷயங்களை பார்க்கணும், நிறைய மனுஷங்களை சந்திக்கணும், கிரேட் லார்டு எல்டர் கனவு கண்ட மாதிரி நான் இந்த உலகத்தை சுத்தி பார்க்க போறேன், ஒருவேளை புக்கும் எழுதலாம் அப்படின்ட்டு ஜிராயா கிளம்பும் போது மனசுக்குள்ள பார்க்க போனா அதான என் விதி அப்படின்ட்டு நடப்பாரு. இருசனோட வாய்ஸ் ஓவர் இருக்கும். ஜிராயா பயணிக்கும் போதும் கிரேட் லார்டு எல்டரோட கனவோட அர்த்தத்தை தேடும் போதும் இந்த உலகத்தோட நிலைங்கிறது சீரான குழப்பத்தோடவே வளர்ந்துச்சு. 5 கிரேட் நேஷன்ஸ்க்கும் இடையிலான அமைதிங்கிறது பலவீனமா மாறுச்சு. உள்நாட்டு பூசல்களை போலவே லேண்ட்ஸ்க்கு இடையிலான ஆக்கிரமிப்புங்கிறது அதிகமாச்சு, அதனால மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க, இது எல்லா பக்கமுமே நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஹியூரிசன் சொல்லுவாரு. ஒரு இடிஞ்சு போன விடுதியில ஜிராயா நிக்கும் போது ஒரு பர்சன் ஜிராயா கிட்ட எதுக்காக டிராவல் பண்றேன்னு சொல்லி கேப்பாரு. என்னோட விதியை தேடுறக்காக அப்படின்னு இருப்பாரு ஜிராயா. ஓ அப்படியாங்கவும், நான் ஒவ்வொரு டிராவல் பண்ணுவோங்க விஷயத்த ஒருத்தர் கனவுல பாத்துருக்காரு அப்படின்னு பாரு ஜிராயா. அவர் கையில இருக்க குழந்தை அழுக ஆரம்பிக்கவும் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும் போது வேணா இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஜிராயா ஒரு மில்க் கேண்டியை கொடுப்பாரு. பார்த்தா அது குழந்தையே இல்ல ஒரு பப்பட்டா இருக்கும். அந்த பர்சன் அந்த குழந்தை என்கிட்ட சொல்லுச்சு நீ தேட வேண்டிய ஒண்ணு விதி இல்ல அப்படிங்கறத, விதிங்கிறது தன்னைத்தானே முன்வைக்கும் போது நீ அடைஞ்சுக்கிற ஒண்ணு. போர்க்காலம் வந்துகிட்டு இருக்கு, அமைதி காலத்துல என்னோட மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸே கிடையாது, ஆனாலும் சில ஃபியூடல் லார்ட்ஸ் என்னோட சர்வீஸ்க்காக அதிக பணம் தரலாம் போருக்காக அப்படின்ட்டு நடந்து போகும் போது அவனும் ஷினோபிதானான்ட்டு பாப்பாரு ஜிராயா. அழிவோட காலத்தை நோக்கி பயணிக்க முடிவெடுத்துட்டான் போல. இதுக்கு அப்புறமா ஜிராயா ஒரு லேடியோட இருக்கும் போது ஃபன் பண்ணலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஜிராயா என்ன பண்றான்னு கேட்கவும் சும்மா கிரிக்கிட்டு இருக்கேன், காலம் போற போக்குல போறேன், இது ஒண்ணும் புரட்சியாளனை கொடுக்க போறது இல்ல, நமக்கு தேவையான அமைதிக்கான மாற்றத்தை கொண்டு வரவன அப்படிங்கும் போது அந்த பொண்ணு ஏதாவது மாத்தணும்னு நினைச்சா என்ன மாத்து அப்படின்னு சொல்லுவா. நீ சொல்றதும் சரிதான், இது நல்லா இருக்கும் போலே அப்படின்னு பாரு. வெளியே இது ஒண்ணும் நியாயம் இல்லைன்ட்டு பிராடத்தனம் பண்ணிட்டீங்கன்ட்டு எந்திரிப்பான் கேம்லிங்ல. இங்க யாராவது சண்டை போடணும்னு நினைச்சா ஏன் கூட சண்டை போடுங்கன்னு வந்து நிப்பாரு ஜிராயா. தோத்து போன அந்த ஃபார்மர் தண்ணியை போட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவான், எதுக்குதான் விதியில அப்படி இருக்கோ, கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்சதை வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் என் கிளானுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவனுக்கு இந்த உலகம் போற போக்கு பிடிக்கல போலையேன்னு திங்க் பண்ணிட்டு இந்த சரக்கு போடு நானும் என் விதியை தேடிதான் அலையறேன் அப்படின்ட்டு அது கொஞ்சம் மனுப்பலா இருக்குன்னு பாரு ஜிராயா. இதெல்லாம் தேடி போவது வேஸ்ட், என் மக்களால கிரேட் நேஷன்ஸ் எதிர்த்து எதுவும் பண்ண முடியல அப்படிங்கவும் இவனால கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும் போலயே அப்படின்னு திங்க் பண்ணும் போது நீ சொல்றது தப்பு, நான் கிராமத்துல குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரவேன், மோசமான விதியை எதிர்த்து எப்படி
சண்டை போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கவும் கல்வி போற நிறுத்துமான்னு சொல்லி கேப்பான். வெட்டி பேச்சு நிறுத்துன்ட்டு அட்டாக் வைக்கும் போது டக்குன்னு டேபிள் மாத்தி போய் உட்காந்துருப்பான். இவனும் ஷினோபியான திங்க் பண்ணுவாரு ஜிராயா. அதனால போர் நிக்க போதுன்னு நான் சொல்ல, ஆனா அவங்களுக்கு என்ன சாய்ஸ் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு புரியும்ல அப்படிங்கவும் அது என்ன மாதிரியான சாய்ஸஸ் சொல்லி கேப்பாரு ஜிராயா. வாழ்வா சாவான்ங்கிறத சாய்ஸஸாவே இருக்க போது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் எப்படி சர்வைவ் ஆகுறதுங்கிறதான். அவன் அப்படிங்கவும் இது நல்லதுக்கே இல்ல, இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர போற புரட்சியாளனா நான் கண்டிப்பா தேர்ந்தெடுத்தாகணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு ஜிராயா. இதுக்கப்புறமா திரும்ப டிராவல் பண்ணி போகும்போது ஒரு பர்சன் கிளர்ச்சி பண்றத பாப்பாரு. மெயினா நமக்கு தெரியாத பீஸ்ங்கிறத நம்ம கொண்டு வந்தாகணும், ஒவ்வொருத்தங்களுக்குமான கமிட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது ஜிராயாவும் கலந்துக்குவாரு. இவனா இருப்பானோ திங்க் பண்ணிட்டு நான் தேடிட்டு இருக்காள் நீ தான் போல அப்படிங்கவும் அப்படியான்னு கேப்பா. இந்த உலகத்துக்கு எப்படி அமைதியை கொண்டு வருவீன்னு கேப்பாரு ஜிராயா. இந்த உலகம் போர்க்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, அதெல்லாம் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்பதான் சொன்ன ஒருத்தனோட கமிட்மெண்ட் பொறுத்துதான் இருக்குன்னு சொல்லி கேப்பாரு ஜிராயா. எப்படி இந்த மனுஷங்களோட விதியை மாத்துறதுன்னு சொல்லி கேப்பாரு. இந்த மாதிரியான விஷயத்துல நம்மளால வேண்டதை தவிர்த்து வேற எதுவும் பண்ண முடியாதுன்றான். இவனும் கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துருவாரு ஜிராயா. ஒரு வினோதமான பிளேஸ்ல காட்டுவாங்க, ஏகப்பட்ட ஷினோபிஸ் போவாங்க. ஜிராயா மறைஞ்சிருக்க இடத்த விட்டு வெளியே வந்து பார்க்கும் போது ஒரு கிராமமே தீப்பிடிச்சு எரியும். எதுக்கு இப்படிப்பட்ட சாதாரண கிராமத்தெல்லாம் அட்டாக் பண்றாங்க ஷினோபிஸ் எல்லாம் அப்படின்னு சந்தேகத்தோட பார்க்கும் போது பின்னாடி இருந்து பெரிய சுருக்கின் அட்டாக் பண்ண எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஏகப்பட்ட குனாய்ஸ் அட்டாக் வைக்கும், பேப்பர் பாம் இருக்கும். கடைசியா அட்டாக் வைக்கும் போது சப்ஸ்டியூஷன் மூலமா தப்பிச்சிருப்பாரு. அந்த ஷுரிக்கன் ஜுட்ஸு நீ பூமால இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி கேப்பாரு. பீஸ்ஃபுல்லா இருக்க மக்களை எதுக்கு அட்டாக் பண்றேன்னு சொல்லி கேப்பாரு. நருட்டோ கிளாசிக்ல பூமா கிளான் சேர்ந்த ஒரு பொண்ணை நம்ம பாத்திருப்போம். தலைவன் நருட்டோ ஒரு பயங்கரமான வேலையை பார்த்துட்டு கைய பாத்திருப்பான். அந்த பொண்ணு பேரு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நீயும் நிஞ்சாவான்னு வாய்ஸ் கேக்கும். நான் எனக்கான ஸ்டூடெண்ட்டை தேடி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்பாரு. கடினமான விஷயத்துல ஏன் டைம் வேஸ்ட் பண்ற, லேண்ட்ஸ்க்கு இடையிலான பவர் பேலன்ஸ்ங்கிறது மோசமா இருக்கு, பெரிய போருக்கான விளிம்புல இருக்கும், அந்த கிராமத்தையும் அழிச்சிருக்கோம், டிப் ஆஃப் நிஞ்சா உள்ள வந்ததுக்கே அப்படின்பா. என்ன டிப் ஆஃப் நிஞ்சாவுக்காகவான்னு சொல்லிட்டு கடுப்பாவாரு. அது அழியுது இல்ல அழிக்கப்படுது, தயங்கனா உயிர் போற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்டா நம்ம அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணுவாரு ஜிராயா. கடைசியில ஜிராயா டிஃபீட் ஆன மாதிரிக்கும். நல்லாவே சண்டை போடுறேன்பாரு ஜிராயா. நீயும் ஷினோபின்னால ஒன்ன உயிரோட விட முடியாது, விட்டு கொடுத்துரு, இதுதான் நம்ம மாதிரியான ஷினோபியோட விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் ஒன்னு சொல்லாமான்னு கேப்பாரு ஜிராயா. நான் எதையும் கேட்க விரும்பல சாகுடா அப்படின்னு சொல்லி குணா எடுத்து வயிற்றுலயே குத்திடுவான். கிவ் அப் பண்றதா, அதே தான் பின்னாடி இந்த அட்டாக் வைப்பாரு. அவனை தீ கிழிச்சிருக்கோம், நீ என்னையே கொன்னாலும் இன்னொத்த வருவான் அந்த வில்லேஜ் அழிக்க. ஷினோபி வேர்ல்ட்ல வாழணுங்கிற சாபம் இருக்க வரைக்கும் அமைதிங்கிறதே இருக்காது அப்படின்ட்டு மறைஞ்சிருவான். ஜிராயா மனசுக்குள்ள கிரேட் டோட் சேஜோட ப்ராஃபசி நான் தான் விதிக்கப்பட்டிருக்கேன், இந்த உலகத்துக்கான அமைதியை கொண்டு வர போற புரட்சியாளனை ட்ரெயின் பண்றக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னோட பயணத்துல நான் ஒருத்தரம் கூட கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு செம கடுப்பாவாரு ஜிராயா. ஏற்கனவே இந்த நேரத்துல போர்கள் தவிர்க்க முடியாம போரிடப்படுது. ஜிராயாவோட பயணமும் போர்ஸ்ஃபுல்லா ஒரு சின்ன பிரேக்கோட திரும்ப லீஃப் வில்லேஜுக்கு வர வச்சு அவன் கம்பானியன்ஸோட செயல்பட்டான். அப்படிங்கவும் சுனடையோட தம்பியான நாவாக்கி இறந்தது. ஒருச்சி மாறு சுனடை கிட்ட நாங்க வாரில இருந்தோம் அப்படின்ட்டு அந்த ஹொக்காகே நெக்லஸ காட்டுவான். அதை பார்த்த உடனேயுமே கதறி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஷினோபி வேர்ல்ட்ல இருக்க இந்த சேட்னஸ் அழிக்க அந்த புரட்சியாளனை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அமைதியை நிலைநாட்ட போறவன நான் தேர்ந்தெடுத்தே ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணிருப்பாரு. வாய்ஸ் ஓவர்ல திரும்ப ஹீரோசன். கடைசியா அந்த தீப்பிடிச்ச போர் ஜிராயாவையும் அவனோட காம்ரேட்ஸே எதிர்பார்த்துச்சு. இதுதான் தேர்ட் கிரேட் நிஞ்சாவார். சீக்கிரமே அவங்க மூணு பேர்த்தையும் லெஜெண்டரி சன்னின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ஹீரோசன் சொல்லவும் இந்த ஒரு எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல நிறைய சின்ன சின்ன டீடைல்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய எரர்ஸும் இருக்கு. அதாவது விஷுவலா நடக்காத மிஸ்டேக்ஸ்னு சொல்லுவோம், கான்செப்ட்லயே சேஞ்சஸ் இருக்காததா எரர்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். சோ அதெல்லாம் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ்ல போட போறேன். போன வீடியோவுக்கு இதெல்லாம் வேஸ்ட், மெம்பர்ஷிப் போட்டதே வேஸ்ட்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இதுக்கப்புறம் போட போற அந்த வீடியோவை ஒரு காம்பன்சேட்டா எடுத்துக்கங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெல்ஸ் ஆஃப் அ கட்சி நிஞ்சா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் பார்ட் 2 தான் நீங்க பார்க்க போறீங்கன்னு பாரு ஜிராயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.